வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார்க்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நேற்று நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஸ்டே வாங்கியிருந்தாங்கல்ல, அந்த கேஸ் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஆடியோ நம்ம கேட்டப்ப டிஆர்பி சைடு உள்ள வக்கீலும் நம்ம கேஸ் போட்டிருந்தாங்கல்ல அவங்க சார்பாக உள்ள வக்கீலும் வாதாடியிருக்காங்க. அதில் வந்து டிஆர்பி சைடு உள்ள வக்கீல் சொன்னது வந்துட்டு, நம்ம ஏற்றுக்கவே முடியாத ஒரே ஒரு வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுத்துட்டாங்க ஸ்டார் குவஸ்டின்ஸ்க்கெலாம், ஆனால் ஒன்லி 11 குவஸ்டின்ஸ் தான் தப்பு அது அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம ஒரு தேர்வராக நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. அது வந்து சிவி போனவங்கனாலும் சரி போகாதவங்கனாலும் சரி, அது 11 குவஸ்டின்ன்றது வந்து எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து, ஒரு மார்க்கே வந்து எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதுவும் வந்து 13லலாம் வெயிட்டேஜ் நல்லா அஃபெக்ட் ஆகிறப்போ 0.1 அந்த மாதிரி உள்ளவங்க கூட அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்ற போது 11 கொஷின் அப்படின்றது எவ்வளோ பெரிய, அது வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, ஒன்லி 11 கொஷின்ஸ், ஏதோ ஒரு கொஷின் 2 கொஷின் மாதிரி, ஒன்லி 11 கொஷின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியலை. அது இல்லாமல் என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னோடய ஒப்பீனியன், சில பேர் இதை திட்டவும் செய்யலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, சிவி முடித்தவங்களுக்கு வேலையை போடுறது நல்லது என்னை பொறுத்தளவு. ஏன்னா வந்து நேற்று நியூஸ்லாம் பார்த்தோன்னா 5845 பேருக்கு வந்துட்டு போஸ்டிங் வந்து எய்டட் ஸ்கூலில் உள்ளவங்கள தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போடுறாங்கன்றப்ப, நம்ம ரெண்டு பேரும் இங்கே நாங்கள என்ன தகுதி வாய்ந்த நம்ம வந்து நமக்குள்ளே அடிச்சிகிட்டு இருக்கும்போது மூணாவதாக ஒரு நபர் உள்ளே வர்றாங்கும்போது அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியலை. அதுக்கு கஷ்டப்பட்டு தான் படித்தோம், சிவி போனவங்களும் கஷ்டப்பட்டு தான் படித்தோம், போகாதவங்களும் கஷ்டப்பட்டு தான் படித்தோம். என்ன இந்த குவஸ்டின்ஸ் வந்து தப்பு அப்படின்றதுனால தான் மனசுக்கு கஷ்டமே தவிர, மற்றபடி இவ்வளோ தப்பு வரலை அப்படின்னா பிரச்சனையே இருந்திருக்காது. இதில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க மூணாவதாக ஒருத்தவங்க உள்ளே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு படித்தவங்க உள்ளே போட்டுமே அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு வருது. ஏன்னா வந்து அதில் உள்ளவங்கள்லாம் வந்துட்டு எய்டனில் உள்ளவங்க எத்தனை பேர் வந்து 8 பாஸ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அது பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா வந்து என்ன சொல்ல, நம்ம வந்து டெட்டுக்கு பாஸ் பண்ணி நியமன தேர்வில் கட் ஆஃப் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு போஸ்டிங் இல்லை, ஆனால் அவங்க இதில் டெட்டையும் பாஸ் பண்ணாதவங்களே எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களாம் இங்கே வராங்கங்கும்போது இது வந்து இந்த ஜீவோ எந்த வகையில் எப்படி பாதிக்குன்றது நம்ம போக போக தான் தெரியும். ஏன்னா அவங்க பின்ன வந்துட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும். ஆட்சி மாற மாற ஒன்று ஒன்றும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. என்னை பொறுத்தளவு பிரச்சனைன்னு பார்த்தா ஆங்கிலத்துலேயும் கணிதத்துலேயும் மட்டும்தான். மற்ற மேஜர்லாம் பாவம், அவங்களுக்குலாம் வந்து லிஸ்ட்டை விட்டு அவங்களாம் போஸ்டிங்காக வந்து போடலாம். பிரச்சனை வந்து நம்ம ரெண்டு மேஜர் தான் வந்து அதிகமாக குவஸ்டின்ஸ் தப்பு, அதை ரிவைஸ்ட் ஆன்சருக்கையோ இல்லை நெக்ஸ்ட்டு வேறு என்ன முடிவு எடுக்கணுமோ அதை ரெண்டு மேஜரை தவிர மற்றவங்களுக்கு அது வழிவிடலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.